மதிப்புக்குரிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீநிஷா மிக சிறந்த பாடகி, நிறைய விருதுகள் பெற்றவர். அவருடைய பெற்றோரை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீநிஷாவின் பெற்றோர்கள் மேடைக்கு வரவும். இப்பொழுது சுந்தரபாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் ஸ்ரீநிஷா குடும்பத்திற்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். இப்பொழுது சால்வை அணிவிப்பார்கள் திரு சுந்தரபாண்டியன் அண்ணாச்சி மற்றும் குடும்பத்தினர். செந்தூர் முருகன் கம்பெனியின் முதலாளர், பம்மல் வட்டார வியாபாரிகள் சங்க தலைவர். இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது பொறுமையுடன் ரசிகர்கள் அனைவரும் இருந்து வரிசையாக இவர்களுடன் போட்டோ எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் பொறுமை காக்கவும். ஒரு நிமிடம், மதிப்புக்குரிய சுந்தரபாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் பேசுவார். இந்த விழாவுக்கு என்னுடைய அருமை மகன் செந்தில்குமார் முதல்ல இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்தின போது அவனுக்கு ஏதோ ஞானோதயம் பிறக்கும் போது நம்ம நிஷா தான் முத முத அண்ணா நகர் பகுதியில் இந்த விழாக்கு அடிக்கல் நடுறாங்க. அவங்க தான் முதல்ல அவனுக்கு எப்படி தொடர்பு கிடைச்சு தெரியாது. அந்த தொடர்பு வரும்போது பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமான ஒரு கூட்டங்கள் அவனுக்கு அது மனசுல பதிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நிஷா அவர்களை நிறைய தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தான். அவங்க எந்த நேரத்துக்கு இந்த அண்ணா நகர் வந்தாங்களோ இன்றைக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம ஏறுவல முதல்ல எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் முதல்ல இந்த பக்கம் வந்திருந்தாங்க. பெரியவர்களும் தெரியும் இந்த அளவுக்கு கூட்டம். அதை இன்னைக்கு பூர்த்தி பண்ணது யாருன்னா நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது. ஐயா ராமத்தூர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். இதை பொதுநலத்தோட இந்த அளவுக்கு அருமையாக கொண்டு வந்து அற்புதமாக நடத்தி காட்டுக்கு எல்லோருக்கும் இன்னைக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் பர்னிச்சர் நாங்கள் தச்சுவோம். இந்த ஊரில் 30 ஆண்டு காலம் நம்பிக்கை நாணயம் நேர்மையா கடமை தவறாம எங்க தொழில் செய்து கொண்டிருக்கோம். இதுலயும் வருஷத்துக்கு வருஷம் நாங்க அண்ணா நகர் வட்டார வியாபார சங்கமாக ஒவ்வொரு விழாவை நடத்தி கொண்டிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எங்க கடமை தவறாம கரெக்டா கண்ணியத்தோடு இருக்கும். இதையும் போக இப்ப இந்த கலைமகள் பாத்தீங்கன்னா அப்பா புள்ள மகன் மூன்று பேரும் கலைமகள். அது அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தான் சேரும். அதே போல நான் பண்ணதை பார்த்தா என் பையனும் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பயிர்கிறோம். அதுக்கப்புறம் போன ட்ரிப்பு நம்ம கோபால் சார் வந்து ஒரு டிரைவ் போட்டு இந்த பகுதியில் உள்ளவங்களை நீங்கள் உருவாக்கணும்னு சொன்னாங்க. அது அவங்க மனசில் எப்படியோ பதிஞ்சு போச்சு. சிலவர்கள் நடப்பார்கள், சில மனிதர்கள் மாமனிதன் தடம் பதிந்து நடப்பான். பாருங்க போன ட்ரிப் அந்த டிரைவர் சீர்மன் டைரக்டர் சொன்னார் நீங்கள் வயதில் உள்ள பசங்களை உருவாக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அந்த டீச்சருடைய தலைமையில் அழகாக பண்ணாங்க. அதில் கூட ஒரு பொண்ணு பாருங்க ஞானப்பழத்தை பற்றி பேசுனாங்க. அந்த ஞானப்பழ பாட்டை பாடும்போது எங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் திருச்செந்தூர் கோவில் பார்த்தா எங்கள் வீடு. அந்த பணத்தை பாடும்போது திருச்செந்தூர் கோவிலில் அந்த பொண்ணு கேபி சுந்தரமால் பாடுற மாதிரி ஞானப்பழத்தை பாடும்போது உண்மையில் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு 10-20 வயசு குறைஞ்சி போச்சு. அந்த பழைய ஞாபகங்கள் ஞானப்பழம் அவ்வளோ அருமையான பாட்டு கேபி சுந்தரமா பாடம் அது போனாங்க. அது மாதிரி என்னொரு பொண்ணு சிட்டு கூறுவிக்கு என்ன முத்தம் கொடு பாட்டு பாருங்க. அசைக்க முடியாத பாட்டுகளை இந்த பகுதியில் நமக்கு வழங்கியதுக்கு அந்த டீ அவங்க உருவாக்கிறதுக்கு எங்களுக்கு மனமா. அதே போல இந்த இளந்த பழம் பாட்டு அது பிரமாதமாக பாடினாங்க. அதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு அவங்க பாடுற பாட்டு பிடிக்கும். அதுபோல இந்த பொடிநடையா போற பாருங்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக பாடி எல்லோரும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதை நாங்கள் மேலும் மூலம் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்கள்
பகுதியில் வேற ஏதாவது பசங்க இருந்தா கூட நீங்க என்ன அவங்ககிட்ட உற்பத்தி பண்ணி நம்ம பகுதியில் இருந்து நம்ம டிவியில எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா கம்மியா தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு உருவாக்குறதுக்கு செந்தில் மாதிரி அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தம்பி மாருங்க, அவன் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. எங்க ஆபீஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட கூட அவன் போய் அவ்வளோரையும் பார்த்து ஒவ்வொரு பசங்களை பாட்டை பண்ணி இந்த அளவுக்கு உருக்கு ஒரு பெரிய விழா மனசார பாராட்டணும். அது சொன்னாங்க அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு எனக்கு யாரு இதை கற்றுக் கொடுத்து நம்ம தலைவர் பொறுத்து தன்சன் அவர்கள் கேட்டாங்க எங்க டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாய் தான் அதை உருவாக்குவாங்க, ஆனா டீச்சர் அதை கொண்டு வருவாங்க. அதான் அப்துல் கலாம் அவர்கள் அழகுமையாக சொல்றாங்க. நாங்களாம் அப்துல் கலாம் பக்கத்திலே உள்ளவங்க நாங்கெல்லாம். ஆனா சொல்லுவார் என்னுடைய வாத்தியார் ஐயர் அவர்கள் தான் எனக்கு என்ன ஊக்க வச்சாங்க. அது மாதிரி பெற்றவர்கள் இருந்தாலும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு வந்து கண்ணும் கருத்துமா. எங்க வீட்டில் கூட ரெண்டு பேர் டீச்சர் இருக்காங்க. அந்த ஆசிரியர் அவங்க எப்ப உருவாக்க நீங்க நினைச்சிட்டீங்களோ நீங்க உருவாக்கினா அது உங்களுக்கும் புகழ் அவங்களுக்கும் புகழ் கூறி எனக்கு வாய்ப்பு வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இல்ல ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு, உங்களை வேணா ஒரே ஒரு கேள்வி வேணா கேட்டுருவேன். ஏன்னா சார் வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் முதல்ல கேட்டுருவோம். இன்னைக்கு வந்து ஸ்ரீநிஷா வந்து உலக அளவில் நல்ல ஒரு பெரிய புகழ்பெற்று இருக்காங்க. இதான் இப்போ இவர் வந்து நம்ம ஐஸ்வர்யாவுடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லிட்டு போனார், குழந்தையா குழந்தையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி ஸ்ரீநிஷா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருடைய தாயும் தந்தையினுடைய ஒரு முயற்சி இல்லாத இது நடந்திருக்காது. நீங்கள் எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? உங்களில் யாராவது சங்கீத பரம்பரையில் இருந்திருக்கீங்களா, இல்லை இவங்க தான் முதல்ல பாடினவங்களா? இதை பற்றி நீங்கள், ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதில் சொல்கிறதுக்கு. இல்லை அதாவது வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே நான் விஜய் டிவிலே சொல்லியிருக்கேன். நான் இந்த முதல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ கூட்டம், இந்த கூட்டத்தை வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப பெருமைக்குரியவர் யாருன்னா செந்திலும் அவருடைய தகப்பனாரும் தான். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சார் கேட்ட மாதிரி விஜய் டிவியில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரம்மர், ஆக்சுவலி மியூசிஷியன். நான் வந்து 25 இயர்ஸாக இந்த மியூசிக் லைனில் இருக்கேன். ஸோ இதனுடைய இது தான் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. இன்னொன்று வந்து இவங்க என்னுடைய ஒய்ஃப் வந்து சிங்கரு, கலை குடும்பங்களாகவே வந்துருக்காங்க. அவங்க கிளாசிக்கெல்லாம் நல்லா எல்லாம் படிச்சிருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் இவளுக்கு வந்திருக்கு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ தாயும் தந்தையும் அந்த கலை குடும்பத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீநிஷா வளர்றது வந்து ரொம்ப எளிமையாகவும் இருந்திருக்கும். ஆனால் முயற்சி அவங்க நிறைய பண்ணியிருக்கணும். கண்டிப்பா அவங்களோட முயற்சி நிறைய. நீங்க எப்படி முயற்சி பண்ணீங்க? இப்ப அப்பா அம்மா இருந்தனால அவர் சொன்னாரு, தாயே தந்தையே குருவா இருக்கிறதுல சிரமமும் இருக்கும். நீங்க எப்படி உங்களுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு இந்த தொழில் மேல எப்படி பேஷன், எவ்வளவு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, எதிர்காலத்துல உங்க திட்டம் என்ன? அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இன்னும் இருந்துதான் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் இருந்து சாதிக்காததை என் பொண்ணு வந்து எனக்கு வந்து நிறைய சாதனையை கொடுத்துட்டா. மிகப்பெரிய பாராட்டு கொடுப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து இவளோட சேர்ந்து பல நாடுகள் போயிட்டு வந்துட்டேன். போன 2 நாளுக்கு முன்னாடி தான் துபாய்க்கு போயிட்டு வந்தோம். பல நாடுகள் போய் அதுக்கு வந்து காரணம் வந்து என் பொண்ணு தான். கிடையாது இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க இதுல எவ்வளவு பேஷனா இருக்கீங்க, உங்க எதிர்கால திட்டம் என்ன? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா பத்தல. உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நான் வந்து என்னை இங்கே இன்வைட் பண்ண செந்தில் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பாராட்டு விழா பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் அங்கிள் நீங்க என்ன அங்கிள் கேள்வி கேட்டீங்க? அங்கிள் என்ன கேள்வி கேட்டீங்க? பாடுறதுன்ற ஒரு தொழில எவ்வளவு பேஷனா இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்களே, இதுக்கு மேல என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த ஆர்வம் வர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவேன். அருமையான கருத்து, டெய்லி பிராக்டிஸ். அதுவும் இல்லாம ஒரு ஒரு நான் வந்து ஒரு 7 படத்துக்கு பாடியிருக்கேன் பிளேபேக். பெரிய பாராட்டு கொடுங்க, 7 படங்களுக்கு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்கமிங் மூவிஸ் பார்த்தீங்கன்னா குகன் படத்தில் கானா பாலா அவர் கூட ஒரு டுவெட் சாங் பாடியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு சாங் பாடியிருக்கேன், அது ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய சாதனைகள், நிறைய பாராட்டு கொடுப்போம். இப்ப நலனும் நந்தினியும் படத்துல ஒரு பாட்டு டைட்டில் சாங் நான் தான் பாடியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னும் இன்னும் நல்ல பெரிய பிளேபேக் சிங்கரா வரணும். எப்படி சொல்றது, எல்லாருக்கும் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரி வரணும். வெரி குட், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம். பணம் மட்டும் இல்லை, இன்ஸ்பயர் பண்றதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஆன்மீக பாடல்களையும் நிறைய பாடுனீங்கன்னா சீக்கிரம் இன்ஸ்பயர் ஆயிடலாம். அதுக்கு பாடிதான் நான் என்ன நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சில கேள்விகள். ஒரு கேள்வி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியங்கா நித்யஸ்ரீ, அவங்கள பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி நீங்க அவங்க, ஏன்னா இது வந்து ஒரு போட்டியாகவும் நினைச்சுக்கலாம், ஒரு வளர்ச்சியாகவும் நினைச்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸை, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாருமே போட்டின்றதோடு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆனோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணது இல்லை இது வரைக்கும். அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நல்லபடியாக பாடுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தலைமுறையில் இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இறுதியான ஒரு சிறு கேள்வி, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டல, ஏன்னா அவங்களும் இசை குடும்பம்னு சொன்னாங்க. நீங்க எப்படி, அதான் மறுபடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்க ரெண்டு பேருமே இசைத்துறை, அதனால மேடை உங்களுக்கு புதிதல்ல, கேள்விகள் கேள்விகளும் புதிதல்ல. எனவே உங்க குழந்தைக்கு நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? அவங்க பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு சொல்றாங்க, அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க? அவங்க படிப்பை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அதுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்றீங்க? பேசிக்காக அவன் நல்ல படிப்பா, நல்ல ஸ்டடீஸில் நல்ல நல்ல மெமரி பவர் இருக்கு. அதனால் அவள் என்ன வாங்கணும்னு அவள் விரும்புகிறாளோ கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் வழிவிடுவோம். கண்டிப்பாக அவளோட இது தான், டெசிஷன் தான், என்ன வாங்கணும்னாலும் அவளோட முடிவு தான். ஆனால் பாட்டில் வரணும். எங்களுக்கு எங்களோட நாங்கள் என்னென்ன சாதிக்கலையோ அதெல்லாம் எங்கள் குழந்தை சாதிக்கணும். ஆனால் அதுவும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதமும் மக்களோட ஆசீர்வாதமா இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். நிச்சயமா இவங்களும் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. குழந்தை விருப்பப்படி நடத்துவோம், ஆனா ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம்னு, அது ஒரு அருமையான கருத்து. இப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு இறுதியான கேள்வி மறுபடியும், ஏற்கனவே நீங்க நிறைய முறை சொன்னாலும், செந்தில்குமார் என்கின்ற ஜெயபிரகாஷ் உங்க வாழ்க்கையில வந்து எப்படி வந்தாரு, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னா இது ஒரு சாதாரணமான முயற்சி அல்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நீங்க எப்படி பாடல்கள்ல கஷ்டப்பட்டீங்களோ அவரும் நிறைய கஷ்டங்கள் நிறைய சங்கடங்களை அனுபவிச்சுதான் இந்த அளவுக்கு வெற்றிகரமா நடத்தியிருப்பாரு. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இட் மே பி அ தேங்க் ஆர் இட் மே பி வாட் எவர் யூ ஃபீல். அதுக்கு வந்து அவங்க பெற்றோரை மைக் எடுத்திருக்காங்க, அந்த குடும்பத்தின் சார்பாக அவங்க பேசுவாங்க. இவர மாதிரி ஊருக்கு ஒரு செந்தில்குமார் வரணும். கலை வாழும், பாராட்டு கொடுங்க. கலை வாழும், கண்டிப்பா கலை வாழும், கலைஞர்கள் வாழ்வாங்க, கலைஞர்கள் வாழ்வார்கள். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்காங்க. மிக மனிதர்கள் மிக அற்புதமானவர், ஜெம் ஆஃப் எ மேன். மிகப்பெரிய பாராட்டு கொடுப்போம். இப்ப வந்து ஸ்ரீனிஷா பாடல்கள் பாடுவாங்க. நன்றி, நன்றி. இப்பொழுது ஸ்ரீனிஷா அவர்களுக்கு பாராட்டு பரிசும் மதிப்புக்குரிய சுந்தரபாண்டியன் அண்ணா நச்சு குடும்பத்தினர் வழங்குவார்கள். மிகப்பெரிய கரவொலி எழுப்புவோம். மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம் இது. ஸ்ரீனிஷா பாடல்களை பாடி முடித்த பின் இந்த போட்டியின் முடிவுகள் அறிவிக்கப்படும். முதலில் 12 பேர் பாடியிருக்கிறார்கள், அதில் 9 பேர்களை மட்டும் மேடைக்கு அழைப்போம். அவர்களுக்கு 2 நட்சத்திரங்கள் பரிசு வழங்குவார்கள். பிறகு முதல் 3 பேருக்கு ஸ்ரீனிஷா பரிசு வழங்குவார். இப்பொழுது ஸ்ரீனிஷா பாடுவார்.